الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மர்மை நாளுடைய அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்தேர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய வகுப்பில் நாம் அனைவரும் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் மர்மை நாளுடைய பெரிய அடையாளங்களில் ஒன்றான தஜ்ஜாலுடைய வருகை சம்பந்தமாக சில தகவல்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் தஜ்ஜாலுடைய அடையாளத்தோடு தொடர்புபடுத்தி கூறப்படுகின்ற இப்னு சையாதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இப்னு சையாதுடைய மரணம் சம்பந்தமாக ஒரு தகவலை கூறினோம். அதே நேரத்தில் இப்னு சையாத் என்று காணப்பட்ட ஒருவர், அவர்தானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்மை நாளுடைய அடையாளமாக கூறிய தஜ்ஜால் என்ற கேள்விக்கான ஒரு விடையை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்னு சையாதுடைய விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்பது பற்றியும், அதேபோன்று ஏனைய சஹாபாக்கள் உமர், அதேபோன்று ஜாபிர், இப்னு உமர், அபு தர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும், இது போன்ற சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று தஜ்ஜாலோடு தொடர்புபடுத்தி கூறப்படுகின்ற பிரசித்தி பெற்ற ஹதீஸான தமீமுத்தாரி ரழியல்லாஹு அவர்கள் நேரடியாக தஜ்ஜாலை பார்த்ததாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை உங்களுக்கு கூறினோம். அந்த ஹதீஸுடைய ஆரம்ப பகுதியில் இருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு அவர் அதனை கூறி தெளிவுபடுத்தினோம். அந்த ஹதீஸின் மூலமாக தமீமுத்தாரி ரழியல்லாஹு அவர்கள் தஜ்ஜாலை பார்த்தார்கள் என்றும், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதி செய்தார்கள் என்றும் நாங்கள் அந்த ஹதீஸிலே பார்த்தோம். அது ஒரு நீளமான ஹதீஸ், தஜ்ஜாலை நேரடியாக சந்தித்து பேசிய ஒரு ஹதீஸ். அதிலே தஜ்ஜால் சில கேள்விகளை கேட்க, அந்த கேள்விகளுக்கு தமீமுத்தாரி ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு போயிருந்தவர்கள் பதிலளித்தது. இறுதியில் தஜ்ஜால் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தியது, இது போன்ற அம்சங்கள் எல்லாம் அதிலே உள்ளடங்கியதை நாங்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் தஜ்ஜாலுடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் முதலாவது பார்க்க இருக்கின்ற விடயம் என்னென்றால், தஜ்ஜால் எந்த இடத்திலிருந்து வெளிப்படுவான் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். பொதுவாக தஜ்ஜாலை பொறுத்த மட்டிலே அவன் உலகின் கிழக்கு பிராந்தியத்திலிருந்து தான் வெளிப்படுவான் என்றுதான் ஹதீஸ்களிலே காண முடிகின்றது. அப்படித்தான் ஏற்கனவே நான் உங்களுக்கு தஜ்ஜால் சம்பந்தப்பட்டு சொன்ன ஹதீஸிலையும் கூட சொல்லி காட்டினேன். எனவே தஜ்ஜாலை பொறுத்த மட்டிலே உலகினுடைய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அவன் வெளிப்படுவான் என்பதுதான் அதற்குரிய விடையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், உலகினுடைய கிழக்கு பிராந்தியத்தில் காணப்படுகின்ற ஒரு பெரும் பிரதேசம் தான் ஹுராசான் என்ற பிரதேசம். இந்த ஹுராசான் என்ற பிரதேசத்தில் அஸ்பஹான் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அஸ்பஹான் என்ற அந்த பகுதியில் யகூதியா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் இந்த தஜ்ஜால் வெளிப்படுவான் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆக இந்த ஹுராசான் பிரதேசத்தை பொறுத்த மட்டிலே, கண்ணியத்துக்குரிய சகோதரர், இந்த ஹுராசான் பிரதேசம் ஒரு பெரிய பிரதேசம். பல நாடு பல நகரங்களை தன்னகத்தே உள்ளடக்கிய ஒரு பிரதேசம் தான் இந்த ஹுராசான் பிரதேசம். அந்த அடிப்படையில் நைசாபூர், ஹிரா, அதே போன்று மரு, பல்ஹ், இது போன்ற பிரதேசங்கள் எல்லாம், இது போன்ற நகரங்கள் எல்லாம் இந்த ஹுராசான் எனக்கூடிய பிரதேசத்துக்குள்ள உள்ளடங்குது. நைசாபூரை பொறுத்த மட்டிலே அது ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதேபோன்று ஹிரா என்பதை பொறுத்த மட்டிலே அது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். மருவை பொறுத்த மட்டில் அது ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அதே மாதிரி பல்ஹை பொறுத்த மட்டில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நகரம். இப்படியான நகரங்களை கொண்ட ஒரு பெரும் பிரதேசம் தான் இந்த ஹுராசான் என்ற பிரதேசம்.
அதனால் தான் உலமாக்கள் சுருக்கமாக சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த இரண்டு பிரதேசங்களுக்கும் மத்தியில் இருந்து தான் தஜ்ஜால் வெளிப்படுவான்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் தஜ்ஜால் வெளிப்படக்கூடிய பிரதேசம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். இவ்வாறு வெளிப்பட்ட தஜ்ஜால் 70,000 யூதர்களோடு 70,000 யூதர்களோடு பூமியை சுற்றி வலம் வருவான். உலகத்திலே எந்த ஒரு நகரமாக இருந்தாலும் அந்த நகரத்திலே அவனுடைய கால் பதிக்கப்படாமல் இருக்க மாட்டாது. அந்த அளவுக்கு முழு உலகத்தையுமே இந்த தஜ்ஜால் 70,000 யூதர்களோடு வலம் வருவான் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இரண்டே இரண்டு நகரங்களை தவிர, ஒன்று மக்கா, அடுத்தது மதீனா. இந்த மக்கா மதீனா இந்த இரண்டு நகரங்களை தவிர மற்ற எல்லா பிரதேசங்களுக்கும் தஜ்ஜால் போய் வருவான். 40 நாட்களில் 70,000 யூதர்களை அழைத்து கொண்டு உலகத்தில் உள்ள எல்லா பிரதேசங்களுக்கும் இந்த தஜ்ஜால் போவான், மக்கா மதீனாவை தவிர என்றது நாங்கள் சொன்னோம், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்குரிய ஆதாரத்தை நான் இறுதியாக நடைபெற்ற வகுப்புலையும் கூட சொன்னேன். அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜால் உலகத்தில் இருக்கிற இந்த ரெண்டு நகரங்களை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் அவன் போவான் என்பதை போல, உலகத்தில் 4 பள்ளிகளுக்கு அவனால் நுழைய முடியாது. மற்ற எல்லா பள்ளிகளுக்கும் அவன் போவான், ஆனால் 4 பள்ளிவாசலுக்கு அவனுக்கு போக முடியாமல் இருக்கும். முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மதீனா பள்ளிவாசல். அடுத்தது மஸ்ஜிது தூர், தூர் எனக்கூடிய மலையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹு தஆலா மூசா அலைஹி இஸ்லாத்தோடு கதைத்த ஒரு மலை அந்த பிரதேசம். அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 4 பள்ளிவாசலுக்கும் தஜ்ஜாலுக்கு போக முடியாது. இந்த செய்தி தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் உள்ள ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபதுஹுல் பாரி எனக்கூடிய நூலிலே கூறும்போது கூறுகிறார்கள், ரிஜாலுஹு சிகாத், இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸனுடைய அறிவிப்பாளர்களை பொறுத்தமட்டில் அனைவரும் நம்பகமானவர்கள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கலாம். சுருக்கமாக சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நகரம் என்று வருகிற நேரத்தில் இரண்டு நகரங்களுக்கு தஜ்ஜாலுக்கு போக முடியாது. ஒன்று மக்கா, அடுத்தது மதீனா. அந்த இரண்டு நகரங்களையும் அல்லாஹு தஆலா மலாயிக்காமார்களை கொண்டு பாதுகாப்பான். தஜ்ஜால் நுழைய நாடுகிற நேரமெல்லாம் மலாயிக்காமார்களுடைய வால் சத்தம் கேட்கும். இந்த வால் சத்தத்தை கேட்ட உடனே தஜ்ஜால் பின்னோக்கி செல்வான்னு சொல்லி நாங்கள் ஹதீஸ்களை பார்க்குறோம். அதே மாதிரி 4 பள்ளிவாசலுக்கு தஜ்ஜாலுக்கு போக முடியாது. முதலாவது அல் மஸ்ஜிதுல் ஹராம், ரெண்டாவது மஸ்ஜிதுல் மதீனா, மூன்றாவது மஸ்ஜிது தூர், நான்காவது அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த தகவலை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது, தஜ்ஜால் அதாவது மக்கா பள்ளிவாசல், அதாவது காபா அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தஜ்ஜாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதாக ஒரு ஹதீஸ் வருகிறது. அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை ஒரு நீளமான ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஒரு கனவு காண்றாங்க. அதில் முதலாவது ஆதம் அலைஹி ஸலாத்தை காண்றாங்க, ரெண்டாவது ஈசா அலைஹி ஸலாத்தை காண்றாங்க, மூன்றாவது காணக்கூடிய நபர் சம்மந்தப்பட்ட இடத்த தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். அப்போ மூணாவது ரசூலுல்லாஹ் ஒரு மனிதனை பார்க்குறாங்க. அந்த மனிதனுடைய தலையிலே முடிகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த முடிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நிலையில் இருக்கும். அவருடைய வலது கண்ணை பொறுத்த மட்டிலே அது தென்படாத ஒரு நிலையிலே இருக்கும். அதே நேரத்தில் தன்னுடைய இரு கைகளையும் இன்னொரு மனிதனுடைய தோள்களில் அவர் வைத்து கொண்டு காபாவை தவாப் செய்து கொண்டு இருப்பதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள் கனவுல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த நபர் யார் என்று சொல்லி. அப்போது நபி அவர்களுக்கு சொல்லப்படுது, இன்னஹுல் மசீஹு தஜ்ஜால், இவர்தான் தஜ்ஜால் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுது. இப்போ இந்த ஹதீஸை பார்த்தோம்னு சொன்னால், காபாவை தஜ்ஜால் தவாஃப் செய்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துருக்கிறாங்க. அப்போ இதை வைத்து அப்போ தஜ்ஜால் காபாக்குள்ளே கௌபா இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நுழைஞ்சிதானே இருக்கிறாங்கன்னு சொல்லி சில நேரம் சிலர்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ இதற்கு உலமாக்கள் அளிக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னால், பொதுவாக தஜ்ஜால்
காபா பள்ளிவாசலுக்குள்ள மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையிறதுக்கு அவனுக்கு தடை விதிக்கப்படுவது என்பது அவன் அதாவது பூமியிலே வெளிப்பட்டதற்கு பிறகுதான், பூமியிலே வெளிப்பட்டதுக்கு பிறகுதான் அவனுக்குரிய அந்த தடை இருக்கிறது. அது அவ்வாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டது, பூமியில் வெளிப்பட்டதுக்கு பிறகு அவன் காபாவை தவாஃப் செய்வார் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அந்த கனவை காணவில்லை என்று சொல்லி உலமாக்கள் அதுக்குரிய பதிலாக சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஆலம் இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட மேலதிகமான தகவல். ஆனால் எங்களுக்கு உறுதியாக தெரிந்த ஒரு விடயம், தஜ்ஜாலை பொறுத்த மட்டில் பல ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட அமைப்பில் அவன் மஸ்ஜிதுல் ஹராமில் அவனுக்கு நுழைய முடியாது, மக்காவுக்குள் அவனுக்கு நுழைய முடியாது என்பது உறுதியான தகவல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்று நாங்கள் பார்த்தால், அதிகமாக தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் யூதர்கள். யூதர்கள் அதிகமாக பின்பற்றுவாங்க. அதே மாதிரி அரபல்லாத மொழியை பேசக்கூடிய அஜமிகள், அதே மாதிரி துருக்கியர்கள், இவங்க தான் தஜ்ஜாலை அதிகமாக பின்துயரக்கூடியவங்களாக இருப்பாங்க என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யூதர்கள்லையும் அஸ்பஹான் எனக்கூடிய பிரதேசத்திலே இருந்து 70,000 பேர் யூதர்களோ, அதாவது 70,000 யூதர்கள் தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்வதாக நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தீஜான் எனக்கூடிய பிரதேசத்திலிருந்தும் 70,000 யூதர்கள் தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்வதாகவும் குறிப்புகளில் நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் அரபு அல்லாத மொழியை பேசக்கூடிய அஜமிகள், அதே மாதிரி துருக்கியர்கள், இவங்களும் கூட தஜ்ஜாலோடு சேர்ந்து கொள்வாங்க. நாங்கள் ஏற்கனவே மறுமை நாளுடைய அடையாளங்களில் துருக்கியர்களோடுள்ள போராட்டம், அதே மாதிரி அந்நியர்களோடுள்ள போராட்டம் சம்மந்தப்பட்ட அந்த அடையாளம் சம்மந்த பார்க்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானவர்களோடு போர் செய்வதை ஒரு அடையாளமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியானவர்கள் யூதர்களோ, அப்படியானவர்கள் தஜ்ஜாலோடு போய் சேர்ந்து கொள்வார்கள் என்பது மர்ம நாடு அடையாளம். ஏற்கனவே பார்த்தோம் அவங்களோட முக அடையாளம் எப்படி இருக்கும், எந்த ஷேப்பில் அவங்களோட முகம் இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவர்கள், அதுவும் அதிகமாக தஜ்ஜாலோடு இருக்கக்கூடியவர்கள் யூதர்களும், அரபல்லாத மொழியை பேசக்கூடியவங்களும், அதே நேரத்தில் துருக்கியர்கள், இவங்க தான் இருப்பாங்கன்றதையும் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தஜ்ஜாலுக்கு ஏமாந்து போகக்கூடியவர்கள், தஜ்ஜாலுடைய அந்த அவன் செய்யக்கூடிய சேட்டைகள் அல்லது அவன் செய்யக்கூடிய அந்த சைத்தானியத்தான செயற்பாடுகள், இவைகளை பார்த்து அதிகமாக ஏமாந்து போகக்கூடியவர்களாக அரேபியர்களும் பெண்களும் இருப்பாங்க என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அரேபியர்களை பொறுத்த மட்டும் அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட அதிகமான ஜஹல் காணப்படும், அறியாமை காணப்படும். அரேபியர்கள் என்று சொல்கிற நேரத்தில் கிராமப்புறங்களில் வாழக்கூடிய அரபிகள். அதனால தான் தஜ்ஜாலுடைய சம்பவத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், தஜ்ஜால் ஒரு கிராமப்புற அரபியை பிடித்து அவனிடத்தில் கேட்பான், உன்னுடைய மரணித்த தந்தையையும் தாயையும் நான் உயிர்ப்பித்தால் நான் உன்னுடைய ரப்பு என்று என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லி தஜ்ஜால் கேட்பான். அப்போ அந்த கிராமப்புற அரபி சொல்வா, ஓ என்னுடைய தாயையும் தந்தையும் நீ உயிர்ப்பித்து காட்டினால் உன்னை நான் என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்வேன் என்று தஜ்ஜாலை பார்த்து அந்த கிராமப்புற அரபி சொல்வார். அப்போது தஜ்ஜால் என்ன செய்ய வேண்டாம், இரண்டு ஷைத்தான்களை பயன்படுத்தி ஒரு ஷைத்தானை அந்த கிராமப்புற அரபியுடைய தந்தையுடைய ரூபத்திலையும், அதே நேரத்தில் மற்றொரு ஷைத்தானை அந்த கிராமப்புற அரபியுடைய தாயுடைய உருவத்திலும் எழுப்பாட்டி காட்டுவான். அப்போ எழும்பிய அந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க என்றால், என் அருமை மகனே, இவர்தான் உன்னுடைய இரட்சகன். தஜ்ஜாலை பார்த்து சொல்லுவாங்க, என்னுடைய அருமை மகனே, இவர்தான் உன்னுடைய இரட்சகன், நீ இவரை பின்பற்றுன்னு சொல்லி அவருடைய அந்த தாயுடைய தந்தையுடைய உருவத்தில் வந்த அந்த ரெண்டு ஷைத்தான்களும் சொல்லும். உடனே அந்த கிராமப்புற அரபி தாய் தந்தையருடைய அந்த பேச்சை கேட்டு என்ன செய்வாங்க, தஜ்ஜாலை ஈமான் கொள்வான்னு சொல்லி நான் ஹதீத்களை பார்க்குறோம். இப்போ இப்படி கிராமப்புற அரபிகளிடத்தில் மார்க்கம் இல்லாத காரணத்தினால இலகுவாக தஜ்ஜாலுடைய ஏமாற்று நடவடிக்கைகளுக்குள்ள உள்வாங்கப்படுவாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அதே நேரத்தில் பெண்களை பொறுத்த மட்டில் பெண்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு சொன்னால், கிராமப்புற அரபிகளுடைய நிலைப்பாடை விட கடுமையானதாக இருக்கும். வேகமாக
தஜ்ஜாலுடைய செயல்களை பார்த்துட்டு ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் பெண்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் அதிகமான ஜெகுல் அந்த காலத்தில் பெண்கள் இடத்துல காணப்படும். தஜ்ஜாலை நம்புவாங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாம். இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, அவர்கள் அதாவது ஒரு பள்ளத்தாக்கு யார் இப்னு உமர் ரழியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு பள்ளத்தாக்கை குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, இந்த பள்ளத்தாக்கை பொறுத்த மட்டில் இதில் தஜ்ஜால் இறங்குவான், இந்த பள்ளத்தாக்கின் வழியாக தஜ்ஜால் இறங்கி வருவான். இந்த பள்ளத்தாக்கு மதீனாவில் இருக்குது, அது ஒரு பெரிய ஒரு ஓடை, அது தாயிஃபில் இருந்து அந்த ஓடை வருகிறது, அந்த ஓடையில் தான் இறங்கி சொல்கிறாங்க. இதில் தஜ்ஜால் இறங்குவான், இறங்குகிற நேரத்தில் தஜ்ஜாலை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்களாக பின்துயரக்கூடியவர்களாக பெண்கள் இருப்பாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைய காலத்திலே வாழக்கூடிய ஒரு வீட்டு தலைவன், ஒரு ஆண்மகன் தன்னுடைய வீட்டுக்கு வேகமாக வருவான், வந்து தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாயை, தன்னுடைய மகளை, தன்னுடைய தாயுடைய சகோதரிகள் சாச்சி பெரியம்மார்களை, அதேமாதிரி தன்னுடைய தந்தையுடைய சகோதரிகள் அதாவது மாமிமார்கள், இவங்க எல்லாரையும் என்ன செய்வாங்க என்றால் தூண்களில் இறுக கட்டுவார்கள், தூண்களில் இறுக கட்டி விடுவார்கள். ஏன்னு சொன்னால் இவங்க அவ்வளோ பேருமே நான் தஜ்ஜால் இடத்திலே போகிறேன்னு சொல்லி, நான் தஜ்ஜால் இடத்திலே செல்ல வேண்டும்னு சொல்லி அடம் பிடித்து கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆண்மகன் இவர்கள் அனைவரையும் கட்டுவார்கள், கட்டுவானுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் தஜ்ஜாலுடைய காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபித்னா, அதாவது கடுமையான ஒரு ஃபித்னா. மக்கள் ஏமாந்து விடுவாங்க தஜ்ஜாலுடைய செயல்களை பார்த்து விட்டு, அவன் நிகழ்த்துகின்ற அற்புதங்களை பார்த்து விட்டு இலகுவாக ஏமாந்து விடுவாங்க. அதிலும் கூடுதலாக பெண்கள் சமூகம் தஜ்ஜாலுக்கு அடிமைப்படக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் என்றதையும் நாங்கள் என்ன செய்யலாம், இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கட்டாயம் மார்க்கத்துடைய அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்க அறிவு எங்கள்கிட்ட இருக்கும் காலமெல்லாம் தான் எங்களுக்கு, நாம் வாழக்கூடிய சூழலில் நாங்கள் எதிர்கொள்கின்ற காலங்களில் எங்களுக்கு நிலையாக உறுதியாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற சூழலில் ஃபித்னாக்களை பார்க்குறோம், பல்வேறுபட்ட ஃபித்னாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த ஃபித்னாக்கள் என்று பலரும் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இதுக்கு முகம் கொடுக்கிறவங்க யார் என்று பார்த்தால், எவங்கள் எவர்களிடத்துலலாம் மார்க் அறிவு இருக்கிறதோ, சரியான மார்க் அறிவு இருக்கிறதோ, அவங்களுக்கு மாத்திரம்தான் இப்படியான சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க முடியும். அது இல்லாமல் வேறு எந்த பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பணக்காரனாக இருந்தாலும் சரி, அல்ல எவ்வளோ பெரிய வேறு வேறு அந்தஸ்துகளுடையவராக இருந்தாலும், அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஃபித்னாக்கு முகம் கொடுக்க முடியாது. மாற்றமாக இந்த ஃபித்னாக்குள் உள்வாங்கப்படக்கூடிய நிலைமை தான் உண்டாகும். அப்போ மார்க்கத்தை நாங்கள் தெரிந்திருந்தால்தான், மார்க்கத்தை படிச்சிருந்தால்தான் இப்படியான ஃபித்னாக்களின் போதெல்லாம் எங்களுக்கு உறுதியாக இருக்க முடியும். எங்களுக்கு அவற்றுக்கு முகம் கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு வலுவண்டு, ஒரு சக்தி ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, மார்க் அறிவை தேடிக்கோங்க, படிச்சுக்கோங்க. உங்களோட உள்ளத்துக்கு மார்க் அறிவை உணவாக நீங்கள் கொடுத்து கொண்டிருங்கள். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மார்க் அறிவு ஒன்று தான் எங்களை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது. உலகத்துள்ள வேறு எந்த ஒரு விடயமும் அல்லது வேறு எந்த ஒரு அளவுகோலும் ஒரு நாளும் எங்களை சீர்படுத்த மாட்டாது. அதனால் மார்க் அறிவை கொடுத்து கொண்டே இருங்க. நீங்கள் எந்த வயசில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, சிறு வயதில் இருக்கலாம், இளம் வயதில் இருக்கலாம், அல்லது முதுமை வயது, வாலிபம் முதுமை, எந்த வயதில் இருந்தாலும், ஏன் கபரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த தீன் டெய்லியும் படித்து கொண்டே இருங்கோ. அதுக்கு வயது எல்லை கிடையாது, அதுக்கென்று குறிப்பிட்ட ஒரு சிலபஸ் கிடையாது. அது காலம் முழுக்க தேட வேண்டிய, படிக்க வேண்டிய ஒரு இல்மாக இருக்குது. அதனால் ஒரு நாளும் இந்த மார்க்க அறிவை விட்டுறாதுங்க. இதில் எப்போவுமே கவனமாக இருங்க. உங்களோட வாழ்நாளில்
ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தையாவது மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒதுக்குங்க. அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வத்தால உங்களுக்கு பறக்க செய்வான். எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வத்தால நாங்கள் கேட்ட விடயங்களை கொண்டு பயன்பெறுவதற்கு நல்லருள் பாலிப்பானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.